one person speak, please? மாலை வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த சிறப்பு தொகுப்புக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விவாதம் வெர்சஸ் ராஜினாமா, இந்த தலைப்பை சொல்லும் பொழுதும் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுதும் எதை பற்றி இன்று நாம் விவாதிக்கப் போகின்றோம் என்பது தெளிவாக தெரிந்திருக்கும். சிஎன்ஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சென்ற வாரம் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். அதாவது அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் டேபிள் செய்யப்பட்டது. 1.86 லட்சம் கோடி இந்திய அரசாங்கத்துக்கு இந்த கோல் ஸ்கேம்ல வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிரதமர் பதவி விலக வேண்டும், அதுவரை பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் என்கின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றன. அமளி துமளிகள் எல்லாம் இன்றும் பாராளுமன்றத்தில் நடந்தன. ஆக இந்த கோல் ஸ்கேம், ஆக பாராளுமன்றத்தை பாரதிய ஜனதா முடக்குவது, இவற்றையெல்லாம் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விவாதிப்பதற்காக பங்கேற்பதற்காக டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். அவர் தமிழகத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அதே போல பாரதிய ஜனதாவின் தேசிய குழு உறுப்பினர். வெல்கம் டு த ஷோ சார். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் இணைவது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகின்றது, பெருமையும் தருகின்றது. அதே போல இந்து அரங்கத்திலிருந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணைகிறார். வெல்கம் டு த ஷோ சார். இந்த நிகழ்ச்சியில் இணைவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த நிலையில டெல்லியை மையப்படுத்தி பரபரப்பு காட்சிகள் இன்றும் நிகழ்ந்தன. இன்றும் பாராளுமன்றம் இயங்கவில்லை. டெல்லியில் இன்று நடந்தது என்ன விவரிக்கின்றார் எமது டெல்லி செய்தியாளர் ராம்குமார். நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஏற்கனவே சிஏஜி கமிட்டி கொடுத்த அறிக்கை வெளியான பிறகு கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது. காமன்வெல்த் கேம்ஸில் முறைகேடு, 2G அலக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு, அதைத் தொடர்ந்து தற்போது நிலக்கரி சுரங்க ஊழலில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி கமிட்டி அறிக்கை தனது இதழை தெரிவித்திருக்கிறது. எனவே நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதனை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் பிரதமர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் அதிமுகவும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. அவர்கள் பிரதமர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அதிமுகவும் தனது நிலைப்பாடை இன்றைக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்களை சமாதானப்படுத்த நாடாளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் ஒரு பக்கம் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல மாநிலங்களவை சபாநாயகர் அமித் அன்சாரியும் இதே போல சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல மம்தா பானர்ஜியுடைய ஆதரவை பெறவும் அவர்கள் முயற்சி செய்ததாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற நிகழ்ச்சிகள் தடைபட்டிருக்கிறது. நாளை இதே போல தான் அவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்ற பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றத்தை முடக்குவதிலும் பிரதமரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதிலும் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்துதான் செயல்படுகின்றனவா எல்லா எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை இதுதானா? கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறது? இந்த தேசிய செயலாளர் டி ராஜா என்ன சொல்கிறார் கேட்போம். இந்த ஊழல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. இந்த ஊழல்கள் குறித்தும் காங்கிரஸ் பின்பற்றுகிற அணுகுமுறை கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டின் போது காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய நிலை ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நிலக்கரி சுரங்க ஊழல் என்று வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சி பின்பற்றுகிற நிலை இன்னொரு விதமாக இருக்கிறது. அரசு தரப்பில் பிரதமர் பாராளுமன்றத்தை சந்திக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் தன்னுடைய பங்கு என்ன, நிலக்கரி சுரங்க ஊழலில் தான் தலைமை வகிக்கிற அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன, தான் தலைமை வகிக்கிற அவருடைய அலுவலகத்தினுடைய பங்கு என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதுபோன்ற பரபரப்பு காட்சிகள் டெல்லியை மையப்படுத்தி நடக்கவே ஆக தமிழகத்திலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றன. ஆக இந்த ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு மீண்டும் திரு ஹண்டே அவர்களையும் அதே போல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் வரவேற்கின்றோம். ஹண்டே சார், உங்ககிட்டேருந்து தொடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக உங்களுடைய கட்சி மேலிடம் இந்த நாட்டுக்கு இவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்லை, எல்லாத்த விட மிக பயங்கரமான ஒரு இழப்பு, பேரிழப்பு. ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் அந்த ஒரு ஊழல், அதில் வந்து 160,000 கோடி ரூபாய் லாஸ். அதுவே வந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்பொழுது சொல்லிக்கொண்டு வருகிற மாதிரியாக, அது வந்து விவாதத்தின் மீது, நாம் விவாதத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் அது மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டது என்பது எப்படி என்றால், பாராளுமன்றத்தின் மூலமாகவோ பாரத பிரதமர் மூலமாகவோ ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஆக்ஷன் எடுக்கப்பட்டது எப்படி என்றால், சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று அங்கே கேஸ் போட்டு பிறகு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அதே மாதிரியாக
இங்கே இப்பொழுது 186,000 கோடி ரூபாய் ஊழல். இங்கே கோல் பிளாக்ஸ் கிட்டத்தட்ட 57 பிளாக்ஸ், அது வந்து 26 கம்பெனி தனியார் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஊழல் இன்றைய நாட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது என்றால் அது விவாதத்தின் மூலமாக சரி கொட்டுவோம் என்கிற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் டி கிருஷ்ணமாச்சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணது எப்படி அந்த இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய முந்திரா ஸ்கேண்டல். அப்பொழுது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மினு மசானி எல்லோரும் சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சுதந்திர கட்சியில் கூட இருந்தேன். அந்த நேரத்தில் டி கிருஷ்ணமாச்சாரி நழுவலாம் என்று பார்த்தார். நேரு இடத்துல கேட்டார், இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா? நேரு அவர் புன்சிரிப்போடனா, வேற வழி இல்லை, யூ ஹாவ் டு மாரல் ஸ்டாண்டர்டுக்கு பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது. ஆகவே நாம் வலியுறுத்தி கொண்டு வருகிறது என்னென்றால், நீங்கள் வந்து மொழுப்பி அது எப்படியாவது சட்ட பார்லிமெண்ட்டில் பேசலாம் என்று சொல்கிறாரில்ல. இவர் பாரதிய ஜனதா கட்சி பேசும்போது அங்கே ஒரு பிரிகேட் இருக்கிறது, ஷவுட்டிங் பிரிகேட். உடனடியாக பார்லிமெண்ட்டில் அவர் பேசுவதை முடக்கிவிட்டு இந்த வருட அன்பார்லிமெண்டரி ஒன்றும் இல்லை, லெஜிட்டிமேட் இல்லாத அற்ற ஒரு அரசாங்கம் என்று சொன்னார். இந்த ஷவுட்டிங் பிரிகேட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு என்று சொல்லப்படவே இந்த நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆகவே இவங்களுடைய பிளான் என்னன்னா, அது பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே ஏதாவது பேசி மெஜாரிட்டி இருக்குல்ல, அது வேற சபாநாயகர் எங்கள் லோக்சபா ஸ்பீக்கர் கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஸ்பீக்கர் எப்படி கண்ட்ரோல் படுகிறார்கள் என்றால், இது ஒரு படம் எல்லோரும் பார்க்கலாம். இதில் வந்து சுக்லா என்று ஒருவர் காங்கிரஸ் உறுப்பினர், அவர் வந்து குறியன் இடத்துல வந்து சொல்லுகிறார், உடனடியாக நீங்கள் இதை கேன்சல் பண்ணிவிடுங்கோ, இதை ரத்து இது போஸ்ட்போன் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லி, ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்பீக்கர் அண்ட் தி டெப்டி ஸ்பீக்கர் ஏனென்றால் ராஜீவ் சுக்லா என்ன சொன்னார் என்பது சிறந்த பாராளுமன்றவாதிகள் என்று தங்களை நிரூபித்துக் கொண்டவர்கள் இப்படி பேசுவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பாராளுமன்ற மரபுகளை நன்கு தெரிந்தவர்கள். ஒரு சிஐஜி அறிக்கை, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அந்த தணிக்கையாளருடைய அறிக்கை வந்தவுடனே ஒரு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அது உடனடியாக சம்பந்தப்பட்ட பொது கணக்கு குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும். பொது கணக்கு குழு அதை பற்றி வாதம் நடத்தி தருகின்ற அறிக்கையை பாராளுமன்றம் வாதிக்கும். இதுதான் சுதந்திரமடைந்த நாளிலிருந்து நாம் பின்பற்றி வருகின்ற ஜனநாயக அரசியல் சாசன சட்டம் மரபு. இப்பொழுது ஏதோ திடீரென்று பாரதிய ஜனதா கட்சி புதிதாக ஒரு தணிக்கறிக்கை வந்துவிட்டதை போல குதிக்கிறார்களே. இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கார்கில் ஸ்கேம் வந்தது, அதில் வந்து சவப்பெட்டி வாங்குவதிலே ஊழல் செய்தார்கள். கார்கில் யுத்தத்தில் இறந்த வீரர்களுடைய சடலங்களை அவர்கள் சொந்த ஊருக்கு கொண்டு போவதிலே வாங்கப்படுகின்ற சவப்பெட்டிகளை கூட விட்டு வைக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தான் இந்த ஊழலை பற்றி பேசுகிறது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து ராஜினாமா பண்ணாரா? ஆகவே நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டமே வந்து எ கவர்ன்மெண்ட் பை டிஸ்கஷன், விவாதத்தின் மூலம் நடக்கின்ற அரசு தான் ஜனநாயக பாராளுமன்றம். ப்ரூவ் ஆகல. நம்ம பீட்டர் அல்போன்ஸ் மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறது, என்னுடைய இனிய நண்பர், மரியாதைக்குரிய நண்பர். இருந்தாலும் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அப்பொழுது எழுப்பப்பட்டது, பிறகு அதில் இந்த பெர்னாண்டஸ் அவர்களுக்கு எந்த மாத விதமான கனெக்ஷன் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது, அது வேறு விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை. இது காம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் தெளிவாக அவை திட்டவட்டமாக அந்த கம்பெனியினுடைய பெயர்களே கொடுத்திருக்கிறார்கள். 26 கம்பெனிகள் எந்தெந்த கம்பெனி பயன்படுத்த, 24 கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய பேர், யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ லாபம் வந்திருக்கும் இந்த கணக்கு, 57 அந்த கோல் ஃபீல்ட்ஸு தனியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டுனர். இதுவரையில் இந்தியாவில் ரெக்கார்ட் 1,86,000 இந்த மாதிரியான ஒரு பிரசம்ப்டிவ் லாஸ் முதல்ல ஒரு லீக் அறிக்கை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா இப்படி இந்த மாதிரியாக நான் அதுக்கு தான் கொடுத்தேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அந்த காலத்துல எல்லாம் இப்படி வரும்போது, அது கரெக்டா வரும்போது
அதுலேயும் என்ன நடந்தது, முன்றா கேஸில் என்ன நடந்தது என்றால், இவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், அதனால அதனுடைய வேல்யூ, ஷேர் வேல்யூ எல்லாம் குறைந்து போயிட்டு, ஆகவே இவர் தான் ரெஸ்பான்சிபிள் என்றெல்லாம் வந்தது. நான் ஆகவே சொல்லுவது என்னவென்றால், இப்பொழுதோ இவர்களுடைய டெக்னிக்கு பிளான் என்னவென்றால், இதை எப்படியாவது பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அங்கே விவாதம் என்கிற ஒரு போர்வையில் ஏதாவது பேசிவிட்டு, பேசுவதற்கு அங்கே அவர்களுக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொண்டு, எதிர்கட்சி பேசும்போது அமளியில் ஈடுபட்டு, எதிர்கட்சி பேச விடாமல் அதை முடக்கப்பட்டு ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். எந்த வகையில் இதை ஊழல் என்று சொல்லுகிறீர்கள்? இது வந்து சிஏஜி அறிக்கை வந்து இட்ஸ் எ ரெவன்யூ லாஸ், வருவாய் இழப்பு என்றுதான் சொல்லி இருக்கிறதே ஒழிய, இதை வந்து உடனே இவ்வளவு பணமும் ஏதோ தனியார் கம்பெனிகள் நிலக்கரியை வெட்டி அள்ளி கொண்டுவதை போல பேசுவது என்பது மிகப்பெரிய தவறு. முதல்ல நீங்க 57 பிளாக் சொன்னீங்க, இந்த 57 பிளாக்ல இன்னும் ஒரு பிளாக்கை தவிர 56 பிளாக்ல இன்னும் பணியே துவங்கப்படவில்லை. அந்த பக்கத்துல அந்த பிரைவேட் கம்பெனி இன்னும் பக்கத்திலே போகவே இல்லை. ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை 7-8 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறீர்கள். வாஜ்பாயினுடைய தலைமையிலே பிரதமராக 2 முறை இருந்திருக்கிறீர்கள். அத்வானி கூட இந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் என்ன கொள்கையை பின்பற்றி வந்தீர்களோ, எந்த வழிமுறையை பின்பற்றினீர்களோ, அதே வழிமுறையை தான் இன்று டாக்டர் மன்மோகன் சிங் உடைய அரசும் பின்பற்றி இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த தணிக்கை அறிக்கை இப்பொழுது வருகிறதே, கடந்த 60 வருடங்களாக இதே நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்ததே, அப்பொழுது இந்த தணிக்கை துறை எங்கே போனது? அப்பொழுது வாட் ஹேப்பன் டு தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்? ஆகவே இது வந்து ஒரு நான் சொல்றேன், நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு அரசாங்கம் வந்து எதற்காக ஒரு பொருளை, ஒரு தேசியத்தினுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த மைனிங் போன்றவற்றைகளை இலவசமாக கொடுப்பதோ, சலுகை விலையிலே கொடுப்பதோ, இல்லது பிரீமியம் வைத்து கொடுப்பதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கின்ற ஒரு கொள்கை முடிவு. அதை தான் நீங்க முதல்ல வந்து 2G கூட நீங்க சொன்னீங்க. அதை 2G என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை அளவை பற்றி யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த 2G வந்து இன்ன பிரைஸ் தாங்கிறத ஃபிக்ஸ் பண்றது அரசாங்கத்தினுடைய ப்ரெரோகேட்டிவ். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே வந்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் இன்று ராஜா பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதாக்கு இதுல பங்கிருக்கவில்லையா? உங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த பிட்டிங்க்கு ஆதரவாக இல்லை, அவங்களும் அதை எதிர்த்து தான் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அதை விவாதிக்கிறதுக்கு, அந்த விவாதத்துல அந்த அம்சங்கள் இடம்பெறுவதை தவிர்க்கிறதுக்காக தான் ராஜினாமா. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அவர்கள் இப்பொழுது சில பேர், அந்த ஆடிட்டர் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஒன்றும் சொல்லலை, இதிலே வந்து சில காங்கிரஸ்காரர்கள் அங்கங்கே சொல்லி கொண்டு வருகிறார். வசுந்தரராஜ் கடிதம் எழுதியிருக்கிறார், ராமன் சிங் கடிதம் எழுதியிருக்கிறார், நான் சொல்ல வர்றது, நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, இவர்கள் என்ன செய்து ஒரு முக்கியமான விஷயம் என்றால், மத்திய அரசாங்கத்தில் 2004 ஆண்டிலேருந்து UPA 1, UPA 2, 2009 இவர்கள் என்ன செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால், எங்கே எங்கே எதிர்கட்சிகள் இருக்கின்றனவோ, பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் அல்லாத கட்சி, அதே மாதிரியாக மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் அல்லாத கட்சி, எங்கே எங்கே காங்கிரஸ் அல்லாத கட்சி அங்கே ஆட்சி நடத்துகிறதோ அந்த இடத்திற்கு இவர்கள் சரியான வகையில் கோல் அனுப்புவதில்லை. இப்போ தமிழகத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த மாநிலத்தில் கூட பல நேரங்களில் வருகிறது, 2 தான் கோல் இருக்கிறது சப்ளை என்று ஒரு அழுத்து பிடிச்சி அப்படியே நெருக்கி ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. ஆகவே வசுந்தரா தேவியும் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சரும் எல்லாரும் என்ன, உடனடியாக நமக்கு கோல் கொடுப்பதற்கு ஏற்பாட்டு செய்யுங்கோ. இவங்க வந்து இந்த முதலமைச்சர்கள் நீங்க ஏலம் மூலமாக நடத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு இந்த முதலமைச்சர்களுக்கு எந்த அதிகாரம்? அவர் ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கார். இது வந்து கண்ட்ரோலர் ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல் இத்தனை நாட்கள் எங்க போயிருந்தார் என்று சொல்லுகிற நேரத்தில் மறைமுகமாக, இதுதான் அவரும் 2 முன்பாக கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஒரு குற்றச்சாட்டு மத்திருக்கிறார்கள்.
நாங்க வந்து எடுத்து விளக்கமாக எல்லாம் உங்களுக்கு புட்டு புட்டனுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறோம். நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க வேலை. நாங்க எழுதிருக்கோம், ஆனா முடிவெடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். எங்களை ப்ளேம் செய்வது என்ன நியாயம் கேக்குறார். காம்ப்ளைன்ட் ஜெனரல் கேக்குறார். வை ஆர் யூ டுயிங் திஸ். கரெக்ட். நான் பதில் சொல்றேன். அதாங்க பார்லிமென்ட்ல பண்ண போறாங்க. எஸ் சார். அந்த குற்றச்சாட்டுக்கு அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது நான் வந்து இப்போ நீங்க வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அணுமின் நிலையம், ஆனால் அதன் உற்பத்தியை துவங்கக்கூடாது என்று ஒரு மாநில சட்டசபை தீர்மானம் போடுகின்ற போது மத்திய அரசால் என்ன செய்ய முடிந்தது? அது அப்பொழுது என்ன வந்து இப்போ வந்து ஒரு 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 கோல் மைன், ஒரு நிலக்கரி சுரங்கம் ஒரு மாநில அரசினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும். ஆகவே மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் கூட அங்கே சுரங்க பணி நடக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியாது. 5 மாநில அரசுகள், அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் அல்லாத மாநில அரசுகள், அவை என்ன சொல்கிறார்கள்? எங்கள் அதிகாரத்திலே நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள், எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தட்டி பறிக்கிறீர்கள், ஆகவே நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற போது அதை வந்து ஒரு 5 முதலமைச்சர்கள் சொல்லுகின்ற போது கூட்டணி அரசை நிர்வகிக்கின்ற ஒரு பிரதமர் அதை ஏற்று மாநில அரசாங்கத்துடைய கன்சர்ன் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, அவங்க வந்து என்னவென்றால் உடனடியாக நமக்கு கோல், அது நமக்கு அந்த நிலக்கரி நமக்கு உடனடியாக கொடுங்கள், நாம இங்க கஷ்டத்துல இருக்கிறோம், மற்ற மின்சார சப்ளை பண்ண முடியல. அதுதான் சொல்றாரு. நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க இந்த ரூட்ல போகும் போது அந்த ரூட்ல நீங்க வந்து எந்த நேரத்திலே பின்பற்றுவீர்கள் என்பதை சொல்லக்கூடிய மாநில முதலமைச்சர் எழுதவே இல்லை. நான் கேட்காது சொல்லக்கட்டு முதல்ல நீங்க வந்து நீங்க பிரதமர் வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கின்ற போது நீங்கள் வந்து வாட் வாஸ் த பாலிசி அடாப்டட் பை யுவர் கவர்மெண்ட் ஃபார் கோல் அலோகேஷன் சொல்லுங்க. நீங்க அதை சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? நியாயமான வகையிலே அப்பொழுது எடுக்கப்பட்டது. எந்த ஊழலும் எந்த ஒரு இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய டாக்டர் மன்மோகன் சிங், ஆனரபிள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தலைமையை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வருகின்ற நேரத்தில் அவர் நேர் பார்வையில் இது நடைபெற்றிருக்கிறது. அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். தவிர இன்னொரு மினிஸ்டர் கூட செய்து இவர் அந்த மினிஸ்டர் கண்டிப்பதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். அதனால தான் பிரதமரை நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்கின்றோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பாராளுமன்றத்தை முடக்குவது சரியா? இதனால் நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகின்றது? இது போன்ற கேள்விகள் எழும்பியிருக்கவே இதை பற்றி வாதிக்க இருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகள். மூத்த பத்திரிகையாளர்களின் பார்வையில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இது எதை காட்டுகிறது? என்ன உடனடியாக மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அலாமிங்காக காட்டுகிறது. இல்ல, மத்திய அரசு சரியான என்ன நிலை எடுக்க வேண்டுமோ அது எடுக்க தவறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. சர்க்கார்ல இருந்து தமிழக மீனவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஈழ தமிழ்நாடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கைவிடப்படவில்லை. அரசியல் தலைவர்களின் பரபரப்பு கருத்துக்கள், ஒரு செய்தி பல கோணங்கள் பல பார்வைகள். ஹலோ தமிழா, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கு. Thank you.
Can one person speak, please? அன்பு நேயர்களே, இந்த விவாத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். பிரதமர் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கோரவே இன்று பல்வேறு காட்சிகள், பரபரப்பு காட்சிகள் டெல்லியை மையப்படுத்தி நடந்தன. ஆக இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கின்றது. பாராளுமன்றம் 3 நாட்களாக முடங்கி இருக்கிறது. இதனால் இந்த நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம்? ஒரு நாளைக்கு 1.7 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது பாராளுமன்றம் இயங்கவில்லை என்றால் என்று சொல்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆக பாரதிய ஜனதாவின் கொள்கையில் நியாயம் இருக்கிறதா என்ற கேள்வி எழும்பவே திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ரெண்டாவது அந்த கிரிமினல் லேபிலிட்டி எங்கே இருக்குது? அந்த கிரிமினல் லேபிலிட்டி வந்தால் தானே ராஜினாமா என்கிற பிரச்சனையை வருகிறது. ராஜாவை பொறுத்தவரை அந்த கொள்கை முடிவிலே தவறு இருப்பதற்காக ராஜா மீது வழக்கு போடவில்லை. அந்த கொள்கையை செயல்படுத்தியதிலே சிலருக்கு வந்து தேவையில்லாத முன்னுரிமை வழங்கப்பட்டது என்கிற அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அந்த குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் அவர் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை வந்தது. லயபிலிட்டி இல்லைன்னு நீங்க சொல்லவே அந்த வாதத்தை திரு ஹண்டே அவர்கள் கேட்டுப்போம். எப்படி பார்க்கறீங்க? ராஜா கேஸ் வேற, பிரைம் மினிஸ்டருடைய கேஸ் வேற என்று சொல்கிறார் திரு அல்போன்ஸ். ராஜா ஹி இஸ் ரைட். இது மை பிரதர் பீட்டர் அல்போன்ஸ் அவர் சொன்னது ரைட். ராஜா வேற, கோல் செக்ரட்டரியுடைய தலைமையில 23 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழு தான் ஸ்கிரீனிங் கமிட்டி. உங்களை சப்போர்ட் பண்ணி ஸ்கிரீனிங் கமிட்டியில லெட் மீ ரெஸ்பான்ஸ் டு அல்போன்ஸ். கொஞ்சம் நீங்க ஹண்டே அவர்கள் பதில் சொல்றார். வாட் பீட்டர் அல்போன்ஸ், மை டியர் பிரதர் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது ரைட். ராஜா வேற, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வேறு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மொத்தம் வந்து கேபினெட்டை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார். இப்போ ஹையர் பொறுப்பு, இவர் ஜஸ்ட் மினிஸ்டர், இஸ் எ ஹோல் கேபினெட் சீஃப். அவருடைய வில்ல விஷில் தான் இவர் மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு சமச்சர், அது நான் நுழையில. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன். யூ ஹேஸ் டு டேக், இங்கே கிரிமினல் கொஸ்டின் வரல. சச் எ ஹியூஜ், இவ்வளோ பெரிய லாஸில் வந்து அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் நான் சொல்கிறது, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனென்றால் லாஸ் இஸ் எ ஹியூஜ் லாஸ். அது ஒன்று பாயிண்ட். ஒரு ஐடி இப்போ மன்மோகன் சிங் போய் ராகுல் காந்தி வந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள்? இன்னொரு விஷயம், அது நம்ம ராஜினாமா, அது அதோட நம்ம அவங்களுடைய, அது அவங்க பிஸ்னஸ். நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்போவே ஒரு நல்ல சாமர்த்தியமா என்ன சொல்கிறார், தி கவர்மெண்ட் செட் தட் தி அலாட்மெண்ட் ஆஃப் கோல் ஃபீல்ட்ஸ் வாஸ் டன் இன் இது வித்தவுட், நாட் எ சிங்கிள் பிளாக் வாஸ் அலாட்டட் வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இது முற்றிலும் போய், இட்ஸ் அ ஃபால்ஸ் திங். நாட் எ சிங்கிள் பிளாக், தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் நோ பிஸ்னஸ் டு பர்மிட். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு சிங் பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான, ஒரு உண்மையற்ற, உண்மைக்கு புறம்பான சிங்கிள் பிளாக் வாஸ் அலாட்டட் வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். பிளாக் அலாட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சென்ட் தேவையே கிடையாது. அவன் கேட்கவும் வேண்டாம். பதில் சொல்லட்டுமா? அத்தனை இல்லமா சார், திருப்பி சொல்லுங்க உங்களுடைய பதில். அதாவது டாக்டர் ஹண்டே அவர்களுக்கு சொல்வேன், வித் ஆல் மை ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பார்லமெண்டரி டெமோக்ரஸி, இதை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிடணும். இந்த ஸ்கிரீனிங், அதாவது இந்த கோல் பிளாக்ஸ் அலாட் பண்றது வந்து ஒன்லி த ஸ்கிரீனிங் கமிட்டி இஸ் டூயிங் த ஜாப். அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிலக்கரித்துறையினுடைய செயலாளர் தலைமையில், நிலக்கரித்துறைக்கு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, பவர் செக்ரட்டரி, என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் செக்ரட்டரி, இதை போல வந்து 9 செயலாளர்கள் அந்த குழுவில் உறுப்பினர்கள். இது போக மாநில அரசுகள் எங்கெல்லாம் நிலக்கரி இருக்கிறதோ அந்த மாநில அரசு நிலக்கரி இருக்கிற மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளரும் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் மெம்பர். இவர்கள் தான் முதல்ல வந்து மாநில அரசினுடைய பரிந்துரை தான் இவர்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. இவங்கள்ட்ட வந்து வித்தவுட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் எந்த கோரிக்கையும் இந்த கமிட்டியின் முன்னால் வைக்கப்படாது. ஆகவே பிட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இல்லை என்று சொல்லி மத்திய அரசாங்கம் ஆசைப்பட்டது, மாநில அரசாங்கங்கள் தான் விழையவில்லைங்கிறீங்களா? இல்ல, நான் கேட்கவே இல்லை, பிட்டிங்க்கு போகவே இல்லை. நான் சொல்றேன், அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி எப்படி முடிவு பண்றாங்க, அவர் மாநில அரசுக்கு பங்கு இல்லைங்கிறார. அந்த மாநில அரசுடைய தலைமைச் செயலாளரும்
அந்த மாநில அரசினுடைய பரிந்துரையும் இந்த 56-57 கோல் பிளாக்குக்கு இல்லை என்று டாக்டர் ஹண்டே சொல்லுகிறாரா? எனக்கு அதான் தெரியும். எனக்கு மாநில சர்க்காருக்கு அவர் முதல்ல அதை சொல்லட்டும். இந்த அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு கோல் பிளாக், அது வந்து ஒரு மாநில பீகாரில் ஒரு கோல் பிளாக் இருக்குன்னு வச்சுங்க. இன்னொரு கோல் பிளாக் இன்னொரு இடத்துல ஆந்திராவில் ஒரு கோல் பிளாக் இருக்குன்னு நினச்சிங்களா? அந்த கோல் பிளாக் எந்த மாகாணத்தில் இருக்கோ அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சருடைய இல்லை அந்த மாகாணத்தினுடைய அரசாங்கத்தினுடைய பர்மிஷனோ அவங்களுடைய ஒப்புதலோ அந்த கோல் பிளாக் பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்துக்கு தேவையில்லை. அந்த கோல் பிளாக் ஆக்சிடென்ட்டுன்னு இட் இஸ் ஒன் இன் ஒன் ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கோல் பிளாக்ஸ் இருக்குதுன்னு ஆகணும். ஆனால் கோல் பிளாக்ஸ் பூரா சொந்தம் யாருக்குன்னா மத்திய அரசாங்கம் தான் வந்து பரிமாறக்கூடியது. மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் சொல்வதாக புரிந்து கொள்கின்றேன். முற்றிலுமாக நேரமின்மையில் இருக்கின்றோம், நம்மிடம் நேரம் இல்லை. ஆக திரு கோல் பிளாக் நான் எப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும். எது எப்படி இருந்தாலும் மக்கள் வரி பணத்தில் இயங்குகிறது பாராளுமன்றம். அது இது முடக்கப்படலாமா? 1.7 கோடி லாஸ் என்பது ஏற்புடையதா என்பது போன்ற கேள்விகள் வரவே இதற்கு சொல்யூஷன் தான் என்ன, இதைத்தான் கேட்கின்றார்கள் மக்கள். ஆக என்னுடைய பேனலிஸ்ட் டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம். Can one person speak please?